இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் அளவு குறைப்பு அமைச்சர் தந்த விளக்கம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பற்றாக்குறை தீர்முறை தேவை அதிகம் உள்ள பகுதிகளில் மட்டும் விநியோகம் செய்யப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் மத்திய அரசின் மனெண்ணெய் விநியோகம் குறைந்துள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இது தொடர்பாக இரண்டு முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அமைச்சர் சக்கரபாணி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக புகார் கூறினார் மனெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறைக்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டதுதான் என்று சங்கரபாணி கூறினார் எரிவாயு இணைப்பு அதிகம் உள்ள மாநிலம் என்பதால் தமிழகத்திற்கு மன்னெய்ய மற்றும் கோதுமை விநியோகம் குறைக்கப்பட்டதாக மத்திய அரசு கூறியிருப்பதாகவும் இது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து மத்திய அமைச்சரை சந்தித்து முறையிடும் திட்டம் உள்ளதாகவும் சங்கரபாணி கூறியுள்ளார் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்